கதம்பம் பிளாகிற்கு தங்களை வரவேற்கிறோம். இந்த பாகத்தில் நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பட்டாணியை பதப்படுத்தி எப்படி ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். மார்கழி தை இந்த ரெண்டு மாதத்துலேயும் பச்சைப்பட்டாணி நமக்கு நிறைய கிடைக்கும், விலை மலிவாக கிடைக்கும். அந்த சமயத்தில் இதை வாங்கி உரித்து பதப்படுத்தி வச்சுட்டாக்க நம்ம ஒரு வருஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதோட செய்முறை இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். அது கூடவே ஒரு தேக்கரண்டி உப்பும் ஒரு தேக்கரண்டி சர்க்கரையும் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். நான் இது செயல்முறைக்காக கம்மியான அளவில் செஞ்சு காமிக்கிறேன். இது போல் 5 கிலோ 10 கிலோ பட்டாணியை கூட நம்ம பதப்படுத்தி வச்சுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நான் உரித்து வச்சிருக்கிற பச்சைப்பட்டாணி 1/2 கிலோவை அதில் நான் போடுறேன். இப்போ நான் தண்ணியை கொதிக்க விட போகிறதில்ல. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நான் அடுப்பை அணைச்சிருவேன். ஒரு 3 நிமிஷத்தில் இந்த பட்டாணி எல்லாம் கீழேந்து மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும், அப்படியே நுரைச்சாப்பில் வரும். அந்த நேரம் நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். இந்த தண்ணியில் உப்பு சேர்க்கறது இந்த உணவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோன்னா இந்த பட்டாணியோட பளிர் பச்சை நிறத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பட்டாணி எல்லாம் மேலே மிதந்து நுரைச்சி வந்துருச்சு. இப்போது அடுப்பை அணைச்சிட்டு அதை உடனே நம்ம வடிகட்டி எடுத்துடணும். இப்படி சுடுதண்ணியில் இந்த பட்டாணியை போட்டு எடுக்கிறதுக்கு பேர் பிளான்ச்சிங்னு சொல்லுவாங்க. இது இந்த பட்டாணி முளைவிடாமல் இருக்கிறதுக்கும் அழுகாமல் இருக்கிறதுக்காகவும் தான் இப்படி பண்ணுறது. சுடுதண்ணியை வடித்து எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனே இந்த பட்டாணியை குளிர்ந்த நீரில் நம்ம போடணும். கூடவே ஐஸ் கட்டிகளையும் போட்டு அதை குளிர வச்சிடணும். இது எதுக்காக இந்த மாதிரி இதை குளிர வைக்கிறோன்னா, இதுவும் அதோடைய பச்சை நிறத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான். இதை 1-6 மாதம் கழித்து எடுத்து நம்ம பயன்படுத்தினாலும் இதே பச்சை நிறம் இதில் இருக்கும். 5 நிமிஷம் இந்த மாதிரி குளிர்ந்த நீரில் இருந்தால் போதும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான துணியில் இதை அப்படியே உலர்த்திக்கணும். 1 மணி நேரம் உலர்த்தினா போதும், இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும். இப்படி பட்டாணியை பதப்படுத்துறது போலவே நம்ம பட்டர் பீன்ஸ், டபுள் பீன்ஸ், மொச்சை, இது எல்லாத்தையுமே நம்ம பதப்படுத்தி வச்சு 1 வருஷம் வரையிலும் பயன்படுத்தலாம். இப்படி காய வைக்கிறது இதில் இருக்கிற தண்ணியை எடுக்கிறதுக்காக தான். அதில் இருக்கிற ஈரத்தன்மை இருக்க தான் செய்யும். பட்டாணியில் இருந்த தண்ணியெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு ஜிப்லாக் பையில் எடுத்துக்கிறேன். இந்த ஜிப்லாக் பையை 1/4 பாகம் வரையிலும் மூடிட்டு உறிஞ்சு குழலை இது உள்ளே நான் விட்டுக்கிறேன். அந்த குழல் மூலமாக பையில் உள்ள காற்று எல்லாத்தையும் வெளியில் உறிஞ்சி எடுத்துடுறேன். இந்த காற்றெல்லாம் எடுத்த பிறகு இந்த பையை மூடிடணும். இப்படி பண்ணுறதுக்கு பேர் வேக்கூம் பேக்டு. இது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன சூட்சமம். இந்த பட்டாணி பதப்படுத்துறதுக்கு நமக்கு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு 1 வருஷம் வரையிலும் வச்சு பயன்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மொத்த பட்டாணியையும் ஒரே பையில் வைக்காமல் பிரித்து பிரித்து வச்சுக்கணும். 1 முறை எடுத்து பயன்படுத்தினா திருப்பி அதை உள்ளே வைக்கக்கூடாது. அதுபோல் வச்சா தான் நம்ம ரொம்ப நாள் இதை கெட்டுப்போகாமல் பயன்படுத்த முடியும். பக்குவமாக பதப்படுத்தி பல மாதங்கள் பயன்படுத்துவோம். நன்றி.